ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 9.12 பண்ண போகிறோம் இவாலுவேட் இன்டெகிரல் ஃப்ரம் 0 டு 1 பை ரூட் 2 சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3/2 டிஎக்ஸ் ப்ராப்ளத்தை ஐன்னு எடுத்துக்கலாம் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஆனால் இங்கே பவர் 3/2 இருக்குது அதனால் நீங்கள் அதை வந்து செய்ய முடியாது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் வேறு வழி இல்லை சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம ஏதாவது சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி அதை நம்ம மாற்றணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் புட் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸோ இது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னால 4 ஸ்டெப் வரும் இது அசம்ஷன் அடுத்து ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஸோ அதாவது டிஃப்ரென்ஷியல் கண்டுபிடிக்கணும் டிஃப்ரென்ஷியல்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில் டிஎக்ஸ் இந்த டி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில் டிடி சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1/√(1 − x²) பக்கத்தில் டிஎக்ஸ் டிஐ டி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 போட்டு பக்கத்தில் டிடி இப்போ இந்த √(1 − x²) கிராஸ் பண்ணிட்டால் நல்லது ஏன்னா இங்கே டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கு மேலே இதுக்கு நம்ம டி போட்டுவோம் ஸோ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் பண்ணிங்கன்னா √(1 − x²) டிடி இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 1/√2 இருக்கிறதுனால நம்ம சைன் இன்வெர்ஸை அங்கே கொண்டு போகலாம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் டி இது நீங்கள் 4வது சாப்டரில் நீங்கள் படிச்சிருக்கீங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் இதில் சப்ஸ்டிட் பண்ணி அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ளே 1 − உங்களுக்கு சைன் ஸ்கொயர் டி டிடி அப்படின்னு வரும் √(1 − சைன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் அப்போ காஸ் ஸ்கொயர் டி டிடி அப்போ ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு காஸ் டி டிடி அப்படின்னு வரும் ஸோ இப்போ எனக்கு டிஎக்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு இது அசம்ஷன் இது ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியல் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இங்கிட்டருந்து அங்கே கொண்டு போயிட்டு இந்த டிஎக்ஸ் போல் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இப்போ லிமிட் நமக்கு தேவைப்படுது மேலும் இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல 1 − x²  அந்த 1 − x²க்கு நம்ம என்ன செய்யலாம் 1 − இது போட்டு நம்ம செஞ்சிடலாம் புரியுதா சரி இப்போ நமக்கு என்ன தேவை லிமிட் வேணும் ஓகே ஸோ இப்போ லிமிட் லிமிட்னால் யார் அதாவது ப்ராப்ளம் வந்து எக்ஸில் இருக்குது இப்போ நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ எக்ஸில் இருந்த கணக்கு பட்டியில் மாறப்போகுது இப்போ எக்ஸோட லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை முதல்ல எழுதிக்கிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டீயோட லிமிட்ஸு வேணும் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 0னா 0 சைன் பக்கத்தில் 0 போட்டாலும் 0 சைன் இன்வெர்ஸ் கிட்ட 0 போட்டாலும் 0 இப்போ 1/√2 சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/√2 சைன் எந்த ஆங்கிளுக்கு 1/√2 வரும் 45 45னா 5/4 இப்போ இங்கே என்ன வரும்னா 5/4 இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் எப்படி மாறும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் தட் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் இது வந்து 0 அதாவது டிக்கு வந்து 0 to 5/4 மேலே சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பதில் என்ன போட்டுடலாம் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பதில் டி அப்படின்னு போட்டுடலாம் இந்த டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டலாம் காஸ் டி டிடி அப்படின்னு போடணும் இப்போ கீழே என்ன இருக்குதுன்னு கேட்டால் கீழே என்ன இருக்குது 1 − x²  இதை எழுதிருக்கோமே நம்ம சைனில் 1 − x²னு என்ன இருக்கும் 1 − sin²t அப்போ 1 − sin²tனா எவ்வளோ cos²t ஓகேயா இப்போ இந்த 1 − x² தானே கீழே இருக்குது ஸோ அந்த 1 − x² இருக்கிறதுல நான் என்ன போடுறேன் cos²t போடுறேன் ஆனால் பவர் ஒன்று இருக்குது அப்போ 3/2 போட்டு டிடி ஸோ அந்த 2வோட 2வை கேன்சல் பண்ணிட்டா இன்டெகிரல் ஃப்ரம் 0 to 5/4 மேலே வந்து டி போட்டு காஸ் டி டிவைடட் பை கீழே வந்து காஸுக்கு க்யூப்டு டி டிடின்னு வரும் ஸோ இது காஸ் டி இது க்யூப்டு அப்போ இது என்ன செய்யலாம் கட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து 2 அப்படின்னு வரும் புரியுதா ஸோ க்யூப்டு வந்து இப்போ என்ன ஆயிடுது ஸ்கொயராக மாறிடுது ஸோ தட் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஃப்ரம் 0 to 5/4 மேலே டி கீழே காஸ் ஸ்கொயர் டி டிடி அப்படின்ட்டு உங்களுக்கு வருது இந்த காஸ் ஸ்கொயர் டியை மேலே கொண்டு போனால் அதனுடைய ரெசிப்ரோக்கலாக மாறும் அதாவது இன்டெகிரல் 0 to 5/4 என்ன ஆயிரும்னா கீழே இருக்க காசு மேலே போனால் சீக்வன்ஸ் ஸ்கொயர் டி அப்படின்னு மாறும் இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்போ நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸை யூஸ் பண்ணலாம் இதில் யார் ஐயோன்னு எடுத்துக்கிறது யார் டிவின்னு எடுத்துக்கிறதுன்னு அப்படின்னு பேசணும் மொதல் இப்போ டீன் இருக்கு டீயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண பண்ண பவர் குறைஞ்சிட்டே வரும் அதாவது டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அப்போ பவர் குறையுது கரெக்டாக அதாவது எக்ஸ்போரன் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா
அந்த எக்ஸ் பவர் என்ன தான் நம்ம யூன்னு எடுக்கணும். ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த பவர் வந்து குறையும், இன்டெகிரேட் பண்ணும்போது கூடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், யூவை வந்து டி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ சீக்வன்ஸ் ஸ்கொயர் டிடிங்கிறது டிவி, அப்போ டிங்கிறது சீக்வன்ஸ் ஸ்கொயர் டி டிவி. சீக்வன்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ண முடியும், தட் இஸ் டேன். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும், டியூ வேணும். ஸோ இந்த பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன் டியூ, இது வந்து ஒன் டிபி. இப்போ இதில் எனக்கு பி வேணும் அப்படின்னா அது இன்டெகிரல் சீக்வன்ஸ் ஸ்கொயர் டி டிபி, அதாவது டென் டி. இப்போ நம்ம ஃபார்முலாவை போடணும், அதில் யூவி, யூவினா திஸ் இன்டூ திஸ், அதாவது டி இன்டூ டென் டி. அதுக்கு லிமிட் போட்டுக்கணும், ஜீரோ டு ஃபைவ் பை ஃபோர். அப்புறம் மைனஸ் இன்டெகிரல் ஃப்ரம் ஜீரோ டு ஃபைவ் பை ஃபோர் பி டியூ. அப்போ டென் டி இன்டூ டியூ. இப்போ நம்ம அந்த அப்பர் லிமிட் போட்டிங்க அப்படின்னா இது ஃபைவ் பை ஃபோர் டேன் ஆஃப் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஜீரோ இன்டூ டேன் ஜீரோ மைனஸ் டேன் டியை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், லாக் சீக்கன் டி அப்படின்னு வரும். ஸோ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சீக்கன் டி, இதனுடைய லிமிட் வந்து ஃப்ரம் ஜீரோ டு ஃபைவ் பை ஃபோர். ஜீரோ டு ஃபைவ் பை ஃபோருங்கிறது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஒரு இன்டர்வல், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே ப்ளஸ், இப்போ சீக்கண்ட்டும் ப்ளஸ், அதனால் மாடுலஸ் தேவையில்லை. ஸோ இப்போ இது வந்து ஃபைவ் பை ஃபோர் இன்ட்டு டேன் ஃபைவ் பை ஃபோர்னா ஒன், ஜீரோ இன்ட்டு எனக்கு ஜீரோ தென் மைனஸ். இப்போ என்ன செய்யலாம், ப்ராக்கெட்டை விட்டுட்டு லாக் சீக்கன் டி அப்படின்னு போட்டு லிமிட் வந்து ஜீரோ டு ஃபைவ் பை ஃபோர். ஸோ அதாவது ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ப்ராக்கெட்டில் லாக் சீக்கண்ட் ஆஃப் அப்பர் லிமிட் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் லாக் சீக்கண்ட் ஆஃப் ஜீரோ, அதாவது ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் சீக்கண்ட் ஃபைவ் பை ஃபோர்னால் அது காஸ் ஃபைவ் பை ஃபோரோட தலைகீழி. ஃபைவ் பை ஃபோர்னால் நாற்பத்தஞ்சு, காஸ் நாற்பத்தஞ்சுனா ஒன் பை ரூட் டூ. இப்போ தலையில் போட்டால் ரூட் டூ. இப்போ லாக் பக்கத்தில் நமக்கு ரூட் டூ வரும். சீக்கன் ஜீரோனால் எவ்வளோ, அது காஸ் ஜீரோவோட தலைகிரி ரெசிப்ரோக்கல், காஸ் ஜீரோனா ஒன்று, அப்போ சீக்கன் ஜீரோவும் ஒன்று. அப்போ இது வந்து லாக் ஆஃப் ஒன், லாக் ஒன் எவ்வளோ ஜீரோ. ஸோ தட் இஸ் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் லாக் ரூட் டூ மட்டும்தான் வரும், ஏன்னா என்னாயிரும் ஜீரோவாக மாறும். இதோடய ஸ்டாப் பண்ணிடலாம், அல்லது இந்த ரூட் இருக்கு இல்லையா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் லாகாக டூ பவர் ஒன் பை டூ அப்படின்னு எழுதலாம். ஸோ லாக் தான் ப்ராப்பர்ட்டி படி இந்த ஒன் பை டூ முன்னாடி வந்துடும். ஸோ ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ போட்டு லாக் டூ. புரியுதா? ஓகே, பை.